धर्मे च अर्थे च कामे च मोक्षे च भरतर्षभ यदि हास्ति तद अन्यत्र यन्नेहास्ति न तत्क्वचित्। இது ஒரு ஆச்சரியமான பிரமாணம். மகாபாரதத்தில் அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய நான்குமே கூறப்பட்டுள்ளன. ஒரு அரசனுக்கு இந்த நான்குமே வேணும். அவன் தன்னுடைய பிரஜைகளிடத்தே அறத்தை வலியுறுத்தி சொல்ல வேண்டும். அரசாங்கத்துக்கு பொருளை ஈட்டி நாட்டினுடைய தேவைக்காக சேமித்து வைக்க வேண்டும். அவனே தன்னுடைய பிரஜைகளோடும் தன்னுடைய ராணிகளோடும் அதேபோல குழந்தைகளோடும் ஆனந்தமா காமத்தை அனுபவிக்க வேணும். இறுதியாக தனக்கு கொடுத்த பொறுப்பை நன்கு நிறைவேற்றிய பிற்பாடு மோட்சத்தில் ஆசை கொள்ள வேண்டும். இப்படி ஒரு அரசன் இருந்தால் அனைத்து மக்களாலும் விரும்பப்படுகிறான். அத போலத்தான் ஓரொரு தலைவரும், அத போலத்தான் ஓரொரு முதலாளியும், அத போலத்தான் ஓரொரு குடும்பத்தை நிர்வகித்து நடத்தி போருபவர்களும் அவர்களுக்காக எப்படி அரசன் இருக்கணும்ங்கிறதை விதுர நீதியில் விதுரன் சொல்லிக் கொண்டு வருகிறார். திருத்தராஷ்டிரா, இதன்படிக்குத்தான் நீ இருக்க வேண்டும்ங்கிறத புரிந்துகொள். ஆனா நீ இருக்க மறுக்கிறாய். இப்போது நாம பார்க்க போற அடுத்த ஸ்லோகம் சக்ஷுஷா மனசா வாச்சா கர்மணாச்ச சதுர்விதம் பிரசாதயதி யோ லோகம் தம் லோகோனு பிரசாதிதி பிரசீதிதி. ஒருத்தன் இதன்படிக்கு இருந்துட்டான்னு சொன்னால், இந்த நாளையும் அவன் கடைபிடித்தால் உலகத்தவர்களாலே விரும்பப்படுகிறான். அதோடு மட்டுமல்ல, அவன் எப்போதும் மக்களாலே ஒதுக்கப்படவே மாட்டான். அவனை எப்போதும் மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், மறக்கவும் மாட்டார்கள், ஒதுக்கவும் மாட்டார்கள். அப்படி என்னதான் அவர் பண்ணணும்ங்கிறதை நாலா பிரிச்சு சொல்றார். சக்ஷுஷா கண்ணாலே, மனசா நெஞ்சாலே மனத்தாலே, வாச்சா பேச்சாலே, கர்மனா செயல்பாடுகளாலே, இப்படி நாலு வகைப்பட்டதாலும் பிரசாதயதி யோ லோகம் தன்னுடைய மக்களை யார் உகப்பிக்கிறானோ, யார் மகிழ்ச்சி தன் மக்களுக்கு கொடுக்கிறானோ அவனை லோகம் தம் லோகா அனுப்பிரசீதிதி அவனை ஒரு நாளும் லோகம் திரஸ்கரிக்காது, அவனை தள்ளாது, எப்போதும் அவனை ஏற்றுக்கொள்ளும். அப்ப ஒரு அரசன் தன்னுடைய கண்ணால கனிவா பார்க்க வேண்டும். நெஞ்சாலே அனைவரும் நன்றாக இருக்க வேணும்ங்கிற நினைவு வேணும். பேச்சாலே கனிவாக பேச வேணும். கர்மங்களால் செயல்பாடுகளால நன்மையே செய்ய வேண்டும். இப்ப இந்த நாளை ஒரு மன்னன் இருக்கணும்னு சொன்னார் இல்லையோ, இந்த நாளில எப்படி நாம நன்மை செய்யலாம்னு பார்ப்போம். இது நம்ம ஒத்தொத்தருமே கடைபிடிக்க வேண்டியதுதான். கண்ணாலே கண்ணால் நன்மை செய்தல் பகவானிடத்திலிருந்து கத்துக்கணும். அவர் பார்த்து பார்த்தே எல்லாரையும் காப்பாற்றுகிறார். பெருமானுடைய திருக்கண் நோக்கே தனிச்சிறப்பு படைத்தது. அந்த நோக்க கண்டாலே நமக்கு மகிழ்ச்சி ஏற்படுறது இல்லையோ, பகவான் நம்மள கட்டாட்சிச்சுட்டார். அத போலே ஒரு அரசன் நம்மை நோக்கும் போதே கனிவாக பார்க்க வேணும், ஏற்றத்தாழ்வில்லாமல் பார்க்க வேணும். இத கீழும் ஒரு ஸ்லோகத்தில் தெரிவித்தார். அரசனுடைய பார்வை நம்ம பேர்ல படுமா, நமக்கு அரசனை தெரிஞ்சிருக்கணுமா? இப்ப ஜனாதிபதி நம்ம ஊருக்கு வரார், வாசல்ல எல்லாம் நிறைய பேர் நின்று கையசைக்கிறா. உங்களுக்கு ஜனாதிபதி தெரியுமா, நீங்க பார்த்தீங்களான்னு கேட்டா, ஆமாமா எனக்கு ஜனாதிபதியை ரொம்ப நல்லா தெரியுமே சொல்லிடுவேன். சுவாமி, ஜனாதிபதிக்கு உண்மை தெரியுமா? அது தெரியாது. எனக்கு ஜனாதிபதியை தெரியுமே தவிர ஜனாதிபதி நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு போறான்னா, ஆனா ரெண்டுல எது மோர் யூஸ்ஃபுல்? ஜனாதிபதி என்ன பார்த்து கிட்டகவான்னு கூப்பிட்டா தான் யூஸ்ஃபுல். நான் எல்லாரோடையும் சேர்ந்து கையசைச்சேன்னா வாஸ்தவம், நானும் பார்த்தேன்னு திருப்தி பட்டுக்கலாமே தவிர அவர் அருள் எனக்கு கிடைக்கணும்னால் அவர் என்னை கூப்பிட வேண்டும் இல்லையோ. அப்ப ஒரு பெரியவர், அதாவது அரசனோ தலைவனோ சான்றோனோ, அவனுடைய கண் பார்வை நம்ம பேர்ல படணும். அது கனிவாக இருக்க வேண்டும். பகவானுடைய பார்வை மிகவும் கனிவாக இருக்கும்னு சொன்னோம். அதோட மட்டுமல்ல, அவர் பார்வை பட்டதென்னால் நம்முடைய அசுத்திகள், மனசுல இருக்கக்கூடிய அழுக்குகள், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய வெகுநாளைய பாபங்கள், இவை அனைத்துமே தொலைந்து போம். சபரியினுடைய இல்லத்திற்கு சிறு குடிசை, அதுக்கு ராமலட்சுமணர்கள் போயிருக்கா. சபரியினுடைய ஆசானுக்கு மதங்க முனிவர்னு பெயர். கிஷ்கிந்தாங்கிற இடத்துல அவள் எல்லாம் வாழ்ந்திருந்தா. கர்நாடகத்துல ஹாஸ்பெட் ஹம்பின்னு கேள்விப்பட்டிருக்கோ? அந்த இடத்துலதான் குரங்குகளுடைய சாம்ராஜ்யம். அங்கதான் வாலி இருந்திருக்கார், அங்கதான் சுக்ரீவன் இருக்கார், அங்கதான் இன்னைக்கு ரிஷமூக பர்வத்தம் இருக்கு, பக்கத்துல மதங்க முனிவர் ஆசிரமம் இருக்கு, சபரியனுடைய ஆசிரமம் இருக்கு, பம்பா சரஸ் ரொம்ப அழகான புஷ்கரணி அங்கதான் இருக்கு, அதே சிந்தாமணி வாலியும் சுக்ரீவனும் சண்டை போட்ட இடம் இருக்கு, எல்லாம் துங்கபத்ரா நதிக்கரையில இருக்கு. அந்த இடத்துல இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிற சரித்திரம்ங்கிறது கண்ணாலே நன்கு கட்டாட்சிக்க வேணும். அப்படித்தான் ராமன் அனைவரையும் கட்டாட்சித்திருக்கிறார். சபரியனுடைய இடத்துக்கு வந்தார். சபரி காத்துட்டு இருக்கா. அவருடைய ஆச்சாரியன் மதங்க முனிவர், அவர் புறப்பட்டு வைகுந்தத்துக்கு போகிறார். அப்ப சபரி கூட வருகிறேன்னு வேண்டினாள். ஆச்சாரியன் சொல்றார், உன்னுடைய வீட்டு வாசல் வழியா ராமலக்ஷ்மணால் வரப்போறா, வரச்சே அவர்களுக்கு தொண்டு புரிஞ்சுட்டு அப்புறம் நீ மோட்சத்துக்கு வந்துடலாம் என அனுமதி அளித்தார். காத்துருந்தா ராமனும் வந்தார். இவள் சேமித்து வைத்திருந்த பழம், கனி முதலான எல்லாவற்றையும் கொடுத்தாள். ராமன் சாப்பிட்டுட்டார். சக்ஷுஷா தவ சௌமியன கனிவ பார்த்தாராம். உடனே அவள்கிட்ட இருக்கிற மொத்த வினைகளும் தீர்ந்து போய் மோட்சத்துக்கு செல்வதற்கே தயாராகி போனாள். பூதாஸ்மி பூத்தையானேன் என்றால் புனிதத்தன்மையை அடைந்தேன் அர்த்தம். பெருமாள் அந்த பார்வை பார்க்கிறவர். நம்ம அதை போல அரசர்கள் அப்படித்தான் நம்மை பார்க்க வேண்டும். அரசன் அப்படி பார்க்கிறான்னாலே மக்கள் அவனை விட்டுடவே மாட்டார்களாம். இதே கண்ணனுடைய பார்வை குறும்பு பார்வை. இப்ப கண்ணனுடைய உயர்ந்த பார்வையை பத்தி சொன்னேன், ராமனுடைய பார்வையை சொன்னேன். இதே கண்ணனுக்கு தன்னை தவிர எந்த பெண்களும் யாரை அனுபவித்தாலும் யார்கிட்ட பேசினா கூட பிடிக்காது. சின்ன பிள்ளையோ இல்லையோ, சிறு குழந்தைகளுக்கே பாலர்களுக்கெல்லாம் ஒரு வழக்கம், வீட்டுல யார் இருந்தாலும் தங்கள்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கணும். வேற ஏதாவது ஒரு குழந்தைய பார்த்தா இது வீல்னு அழறதுக்கு ஆரம்பிக்கும். இதுங்கிட்ட திரும்பினா தான் இருக்கும். அவ ஏதோ ஒரு பொம்மையை வச்சுன்னு விளையாடிட்டு இருக்கும். நாம அந்த பொம்மை விளையாடிட்டு இருக்கிறத பாத்துட்டு இருக்கணும். நம்ம ஏதான அடுக்கலையில வேற வேலையை பார்க்க போனோம். ஓ, தன்னை கவனிக்கல போல் இருக்கு. கவனத்தை ஈர்க்கிறதுக்காக கண்ணன் இதுக்கு விதிவிலக்கே அல்ல. யாரா இருந்தாலும் அவரையே கவனிக்கணும். ஆனா சில பெண்களுக்கு, சிறு சிறு சிறுமியர்களுக்கு, அவர்களெல்லாம் கோபிகாஸ்திரிகள், இடைப்பெண்கள், அவளுக்கு மண் வீடு கட்டி நுண் மணல் கொண்டு மணல் வீடு கட்டி சிற்றில் இழைத்து விளையாடணும்னு ஆசை. நம்மவே கடற்கரைக்கு போறச்சே குழந்தைகள்லாம் வச்சுன்னு விளையாடிட்டு இருப்பா பாருங்க. அதை போல மணல் வீடு கட்டணும்னு ஆசை. ஒரு திறமை இவா கட்டுவாளாம். கண்ணனுக்கு இவா தனியா கட்டுறது பிடிக்காது. அதனால ஓட்டமா ஓடி வந்து காலார எட்டி உதைப்பர். அந்த மண்ணு வீடு அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்துரும். ஹஹான்னு சிரிச்சுட்டு கிளம்பிடுவர். இது இந்த பெண்களுக்கு எல்லாம் ரொம்ப கோவம். இவன் என்ன நம்ம மெனக்கட்டு கட்டுறது, இவர் பாட்டு வந்து தட்டி விட்டுட்டு போடுறது. ஒரு நாள் நன்னா பேசி வச்சிருந்து கண்ணனுக்கு தெரியாமல் அனைவரும் அவாவா மடியில மணலை கட்டிட்டு வரணும். ஒரு பெண்ணோட வீட்டு முற்றத்துல ராத்திரி 10 மணிக்கு போய் சேரணும். எல்லா கதவையும் தாழ்பால் போட்டு பூட்டி சாவி எடுத்து இடுப்புல சொருகணும். அப்புறம் நம்ம பாட்டுக்கு 1 மணி நேரத்துக்கு வீடு கட்டணும். நன்னா ராத்திரி முழுக்க விளையாடணும். அப்புறம் கார்த்தால போயிடலாம், கண்ணனுக்கு தெரியவே வராது அப்படின்னு எல்லா பெண்களும் பேசி வச்சுனுட்டா. ஆண்டாள் பாசுரத்திலே நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட சித்தாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எத்து குரங்கும் பொருள் என்கிற பாசுரம் இருக்கோ இல்லையோ. நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட, அந்த பெண்ணோட வீட்டு முற்றம் யாரும் சத்தமே காட்டாமல் ரகசியமா ஓசை எழுப்பாம வந்து சேர்ந்துட்டா. மணலை கொட்டியாச்சு, கிடுகிடுன்னு கட்ட ஆரம்பிச்சுட்டா. 2 பேர் போய் மொத்த ஜன்ன கதவையும் தப்பா போட்டா. எல்லா கதவையும் சாத்தி பூட்டி சாவி எடுத்து இடுப்புல சொருகினுட்டா. நன்னா வீடு கட்டி முடிச்சாச்சு. அதுக்கு கோட்டை, கொத்தளம், மதில், அதுக்கு மேல நன்னா கொடியை கொண்டு போய் நட்டு அதில் ராஜா வச்சு, ராணி வச்சு, சிப்பா எல்லாம் வச்சு, குதிரை வச்சு, ஒட்டாக வச்சு எல்லாம் ரொம்ப நன்னா கட்டி முடிச்சுட்டா. நன்னா இருந்துட்டே இருக்கோ இல்லையோ, சட்டென்று எங்கேருந்துன்னு தெரியல, புயற்காற்று வீசுகிறா போலே கண்ணன் உள்ளே நுழைந்தான். எப்படி உள்ள வந்தாருன்னே தெரியல. உள்ள நுழைஞ்சவர் முதல் சிறு பெண்ணை போய் பாக்குறான். கிட்டக்க போய் அவ முகத்தை பார்த்துட்டு அடுத்த பெண்ணை போய் பாக்குறான். ஒரு சிரிப்பி சிரிச்சுட்டு 3வது பெண்ணை போய் பார்த்துட்டு முற்றத்தோடு புகுந்து முகங்காட்டி முற்றத்துக்குள்ளே புகுந்தார். ஒரு பெண்ணையா கிட்டக்க கிட்டக்க போய் பார்த்து ஒரு சிரிப்பு, பரிகாச சிரிப்பு, ஏளன சிரிப்பு. நான் உள்ள வரக்கூடாதுன்னு நினைச்சிருந்தானே கதவை தாப்பா போட்டேள். என்ன அவரை பார்த்த பார்வையே குறும்பு, சிரிப்பே அதீத ஏளன சிரிப்பு. ஆனா இந்த பெண்களுக்கெல்லாம் இப்ப என்ன தேய்ச்சி போட்டாள்னால், இவன் வரக்கூடாதுன்னு தானே நம்ம இத்தனையும் பண்ணி வச்சிருந்தோம். வேகமா வந்தார். மத்த நாளானு கொஞ்சம் நேரம் கழிச்சு கொஞ்சமா கட்டியிருப்பா, அதை அடிச்சுட்டு போடுவர். இன்னைக்கு வா முழுக்க முழுக்க கட்டியே முடிச்சுட்டாளோ இல்லையோ, அது சரியான வேட்டையா பிடிச்சு கண்ணனுக்கு. இப்போ உள்ள வந்தார். சிற்றிலோடு எங்கள் சிந்தையும் சிதைக்க கடவையோ கோவிந்தா. மணல் வீட்டை இடிச்சு தள்ளினார். அதோட கோபிகாஸ்திரிகளுடைய மனத்தையும் இடிச்சு விட்டுட்டார். அப்ப ஒரு பெண்ணு கேக்குறா, நீ என்னமா உள்ள வந்தே? நான் தானே கதவை பூட்டி சாவி இடுப்புல சொருக்கிட்டு இருக்கேன், நீ எப்படி வந்தாய்? அவளை பார்த்து ஒரு சிரிப்பி சிரிச்சார். எப்படி வந்தேனா, இந்த பூட்டுக்கே அந்தராத்மா நான் தான், இந்த சாவிய படைச்சது நான் தான், இந்த கதவுக்கு அந்தராத்மா உள்ளே உரைபவனு நான் தான், என்னை விட்டுட்டு நீ கதவை பூட்டுறேன்னு சொல்லி எவ்வளவு முட்டாளா இருக்கணும் நீ. என்ன அவர் பார்த்து சிரித்தாரோ இல்லையோ, அந்த சிரிப்பை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த கண் பார்வை குறும்ப எப்போதும் ஞாபகம் வச்சுக்கணும். இங்கிதம் நிமிஷிதஞ்ச தாபகம் ரம்பியம் அத்புதம் அதிப்பிரியங்கரம் தேன கம்சமுக கீட்டசாசனம்னு கூறத்தாழ்வான் ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். சுந்தரபாகுஸ்தவம்னு பாடியிருக்கார். அதுல சொல்றார், இங்கிதம் நிமிஷிதஞ்ச தாபகம். கண்ணன் கண்சிமிட்டினாலும் சரி, புருவத்த வசத்தினாலும் சரி, இங்க வானு நம்மளை கூட்டுட்டாலும் சரி, உதட்ட சுழித்தாலும் சரி, சிரிச்சாலும் சரி, எது பண்ணாலும் நன்னா இருக்கும் இல்லையோ. அப்ப அரசன் பண்ணணும், பகவான் பண்ணணும், அப்பதான் அது நன்றாக இருக்கும். அப்ப கண்களாலே குளிர நோக்க வேண்டும், சிரிப்பா பேச வேண்டும், மனசா மனத்தால ஒரு அரசன் நினைக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, இந்த கடலாலை சூழப்பட்ட நம்ம பூலோகமே வாழ வேண்டும். நம்ம மக்கள்லாம் நல்லா இருக்கணும், நாடு செழிப்பாக இருக்க வேண்டும். இத ஓரொரு மன்னவனும் தலைவர்களும் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் இல்லையோ? அப்படி நினைச்சிருந்தா எந்த நல்லதுதான் நடக்காது. பகவானே அரசனுடைய வடிவத்தில் இருக்கிறான் என்று தர்மசாஸ்திரம் மனு பகவான் தெரிவிக்கிறார். அப்ப அரசனுக்கு வேண்டியது சௌஹார்தம், தன் பிரஜைகளிடத்தில் உயர்வு தாழ்வு பார்க்காமல் அனைவரும் சமம், எல்லாரும் நல்லா இருக்கணும். இது பகவானுக்கு இருக்கிற எண்ணம், இது இவனுக்கும் இருக்க வேண்டும். ஆக நெஞ்சத்தாலே மனத்தால் நல்லது நினைக்க வேணும், எல்லாரையும் மகிழ்ச்சி அடைவிக்க வேணும். வாச்சா பேச்சாலே, ஆக பேச்சு ரொம்ப முக்கியமா இருக்கு. இப்போ மனசால நினைக்கிறதோ இல்லையோ, பல பேர் மனசுல நன்னா நினைச்சுப்பா, ஆனா பேசறச்சே தப்பா பேசிட்டு சுவாமி அவர் வாயால கட்டுறார், நன்னா பண்ணுவார், நன்னா தலையை திறந்து செய்வார், எவ்வளவு உதவி பண்ணாலும் கடைசியில பேச்சால கட்டு போயிடுறாருன்னு இல்லையோ? செய்யவே கூடாது. நல்ல பேச்சாக பேச வேண்டும். கனியிருப்ப காய்கவர்ந்தற்று இனிய உளவாக இன்னாத கூறல். கனி இருப்ப காய்கவர்ந்தற்று. நம்ம கிட்ட ஒரு பொருள் இல்லைன்னே வச்சுப்போம். ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட கேட்கிறார், அந்த பொருள் இருக்கா? இல்ல சுவாமி. ஒரு கடைக்காரர் சொல்றா பாருங்க, அப்ப சொல்றச்சேவே அவ நேரடியா மறுத்துற மாட்டான், இப்ப இல்ல ஒரு 2 நாள் கழிச்சு வருது அப்படி சொன்னாலே நம்ம கொஞ்சம் அது அப்படியே கொஞ்சம் தடவி கொடுக்குறாப்புல இருக்கும் இல்லையோ? அதை விட்டுட்டு அதெல்லாம் இங்க ஒண்ணு இல்ல அப்படின்னு சொன்னா வேற பதில், ஆட்டா 2 நாள்ல வருது. இப்ப ஒருத்தரோட பேசின்னு இருக்கும், நம்ம சொல்றது அவருக்கு புரியலன்னு வச்சுங்க, அப்ப என்ன சொன்னா எத்தனை தரம் சொல்றது, ஒழுங்கா புரிஞ்சுக்க மாட்டீரா அப்படின்னு கேட்கலாம். ஓ, நீங்க புரிஞ்சுக்கிற அளவுக்கு இன்னும் நான் சொல்லல போல் இருக்கு, இன்னொரு தரம் சொல்லட்டுமா, இல்லன்னா இப்ப புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு மனசு இல்ல போல் இருக்கு, நம்ம வேணா நாளைக்கு பேசலாமா. கருத்து அதே தான், உங்களுக்கு புரியல இருந்தா இப்ப சொல்லிட்டு இருக்கோம், ஆனா சொல்றத சொல்ல வேண்டிய முறை இருக்கும் இல்லையோ? பிரசன்டேஷன்ங்கிறது எவ்வளவு முக்கியமாயிடுறது. இன்னைக்கு எந்த இன்டர்வியூக்கு போனாலும், அது காலேஜ் இன்டர்வியூஸா இருக்கட்டும், இல்ல கம்பெனியில வேலைக்கு இன்டர்வியூஸா இருக்கட்டும், PhD வாங்கறதுக்கு இன்டர்வியூவா இருக்கட்டும், அப்ப என்ன டெஸ்ட் பண்ண போறா? இவர் நன்னா பிரசன்ட் பண்றாரா, பிளீசிங்கா இருக்காரா, சியர்ஃபுல்லா இருக்காரா, பாசிட்டிவா இருக்காரா? இதை பார்ப்பார்களோ இல்லையோ? இதை பகவானை பார்த்து தான் நம்ம ஒன்னொண்ணுமே தெரிஞ்சுட்டாகணும். எப்பவுமே சியர்ஃபுல். நம்ம இப்ப கவலைப்படுறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? உடம்பு வருத்தம்னு சொன்னால் அது எப்படியும் வரத்தான் போறது. உறவுக்காரர்கள்லாம் ஏமாத்திட்டாலேன்னா அதனாலதான் உறவுக்காரர்களே. இப்படி பல விஷயங்கள் நமக்கே தெரியும். உறவுக்காரர்கள் எவ்வளவு நல்லது பண்ண முடியுமோ அவ்வளவுதான் செய்வா, அதுக்கு மேல இந்த நாள்ல ஏதுமே பாசிபிளும் கிடையாது. அதனால நாம தான் பகவான் ஒத்தனே நமக்கு ரட்சகங்கிற மன உறுதியை வளர்த்து கொள்ள வேண்டும். அப்ப மனத்தாலே நல்லது நினைக்க வேண்டும், பேச்சாலே நல்லதையே பேச வேண்டும், கர்மனா அதுக்கு மேல செயல்களிலும் நல்லது செய்ய வேண்டும். பகவான் நமக்காக எத்தனையோ நற்செயல்களை செய்திருக்கிறார். உலகத்தை படைத்ததே நான் மோட்சத்து போகணுங்கிறதுக்காகத்தான், என் நன்மைக்காக. எனக்கு உடம்பு கொடுத்ததோ, புலன்களை கொடுத்ததோ, அறிவு கொடுத்ததோ, பகவானே அவதரித்ததோ, இது இத்தனை எவ்வளவு செயல். அதோட அல்ல, அவருடைய சேஷ்டிதம், கண்ணனுடைய திருவிளையாடல்கள்னு வச்சிருந்தீங்கன்னா அது ஒத்தொத்தருக்கும் எவ்வளவு மகிழ்ச்சி கொடுக்கறது சொல்லுங்க. ஜன்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்துவதா தக்வா தேகம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சோர்ஜுன. கண்ணனை தெரிவிக்கிறார், நான் பிறந்தேன்கிறதையும் நான் வளர்ந்தேன்கிற செயல்களையும் என்னுடைய திருவிளையாடல்களை யார் விடாமல் நினைக்கிறானோ, தியானிக்கிறானோ, அவன் மறுபடியும் பிறப்பதே கிடையாது. அப்ப அரசனுடைய செயல் ஒன்றொன்றும் மிக்க ஈர்ப்புடையதாக இருக்க வேணும். 4 விஷயம் சொன்னார். சக்ஷுஷா கண்களால உகப்பிக்கிறான், மகிழ்ச்சி கொடுக்கிறான். மனசா மனத்தால மகிழ்ச்சி கொடுக்கிறான். வாச்சா பேச்சால மகிழ்ச்சி கொடுக்கிறார். கர்மனா அவர் செய்கையை பார்த்தாலே நமக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு, அதனாலே மகிழ்ச்சி கொடுக்கிறார். கண்ணன் எப்படி வேணா நேர கூட நீங்க அர்த்தம் பண்ணிக்கலாம், நேர் எதிரா கூட. ஆரோத்தர் பாலை கறந்துட்டு இருப்பார், சட்டுன்னு பின்னாடி போட்டு அந்த மாட்டை பின்னாடி காலை கட்டி வச்சிருப்பாளோ இல்லையோ, உதைக்காது இருக்கிறதுக்காக அதை சடக்குன்னு அவுத்து விட்டுடுவார். கண்ணுக்குட்டியை முன்னாடி வலை போட்டு கட்டிருப்பாளோ இல்லையோ, அதை அவுத்து விட்டுடுவார். உடனே பசுமாடு ஓங்கி இடையன உதைக்கும். அது துள்ளின்னு இருக்குன்னா அவன் ஹான்னு பின்னாடி சரிஞ்சிருவான். கண்ணுக்குட்டிக்கு பின்னாடி கண்ணினவா ஓலை கட்டி சின்ன சின்ன பட்டாசு எல்லாத்தையும் அதனுடைய வாழை கட்டி விட்டுடுவார். அது குதிச்சுன்னு ஓடுமோ இல்லையோ, அதை பார்த்து சிரிக்கிறார். இந்த ஓரொரு செயல்களும் அவ்வளவு ஈர்ப்பதாக இருக்கும். ரொம்ப ஆச்சரியமான செயல்கள். இந்த செயல்கள்ல நம்ம சியர்ஃபுல்லா இருக்கும், நம்ம எல்லாருக்கும் மகிழ்ச்சி கொடுத்தோம்னால் நம்ம யாரும் ஒரு நாள் ஒதுக்கவே மாட்டார்கள், எப்போதும் ஏற்றுக்கொள்வார்கள். அப்படிங்கறத இன்னைக்கு பார்த்திருக்கோம். நாளை நாம் சந்திக்கும் போது ஒரு ராஜாவினிடத்துல பயத்தோட நடந்துக்கணுமா, இல்ல பிரியத்தோட நடந்துக்கணுமா? அவரை கண்டு அஞ்ச வேண்டுமா, அல்லது அவரை கண்டு அன்பு செலுத்த வேண்டுமா? அச்சமா அன்பா? இந்த விஷயத்தை நாம் நாளை சந்திக்கும் போது பார்ப்போம்.